ఇంత మాట్నా నామ చేస్తాడా எங்க இடத்துல எங்களை பிடிக்க முடியுமா? இன்னொரு தடவை நதியை தாண்டுனா படகுல வா. நல்ல வேலை, கொஞ்சம் இருந்தா அவன் பிடிச்சிருப்பான். என்னதே, அவனால நம்மளை பிடிக்க முடியாதுரா. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நினைச்சு பாரு, நம்மள எத்தனை பேர் துரத்திருக்காங்க, யாராலையாவது பிடிச்சு சாப்பிட முடிஞ்சுதா? சில நேரம் மாட்டிக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசியில எப்படியாவது தப்பிச்சிடுறோம் இல்லையா? ஏன் தெரியுமா? ஏன்னா நமக்கு திறமை அதிர்ஷ்டம் ரெண்டுமே துணையா இருக்கு. ஆனா அதிர்ஷ்டம் எப்பவுமே நமக்கு துணையா இருக்காது. ஏண்டா, அந்த கருஞ்சிறுத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு நதியை தாண்டி வந்து நம்ம ரெண்டு பேரையும் பாஞ்சு புடிச்சிரும் நினைக்கிறியா? பெரிய உருமலோட என்னோட விவேகம் உனக்கு துணையா இருக்கணும். நம்ம எங்கதான் போறது? நாம சக போற சக போற சக போற சக போற துரத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பும்பாக்கு வழி காட்டிட்டு வந்துடுறேன். பும்பாவுக்கு தகவல், கருஞ்சிறுத்த கருணை இல்லாம துரத்துறதுனால பக்கத்துல ஏதாவது மரப்பு வந்து தெரிஞ்சா அதை நோக்கி வேகமா ஓடு. ஓவர். காட்டு பொண்ணுகிட்ட இருந்து காட்டு பொண்ணுக்கு தகவல், உன் தகவல் கிடைச்சது. இப்ப என் கண்ணுக்கு ஒரு மரப்பு ஒன்று தெரியுது. அந்த பொண்ணு நமக்கு போறாரு, அதுக்குள்ள நுழைய முடியாது. பும்பா, உன்னோட தகவல் எனக்கு கிடைக்கல, ஆனா நான் சொல்றது உனக்கு கேட்டதுனா தெரிஞ்சுக்க. அந்த மரப்பு வந்து ரொம்ப சின்னது. நல்ல வேளை முழுசா வந்துட்டேன். தலை, உடம்பு, வால், மூக்கு எல்லாம் முழுசா இருக்கு. மூக்கு, ஏன் மூக்கு? ஏன் மூக்கு காணாம போயிடுச்சு பும்பா. ஒரு நிமிஷம் இரு. மூக்கு இல்லாம எப்பறா மூச்சு விட முடியும்? எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. இன்னும் அந்த சிறுத்தை வெளியில இருந்தா என்னடா பண்றது? இங்க இருந்து பார்த்தா இருட்டுல ஒண்ணுமே தெரியலடா. இந்த காட்டுல இவ்வளவு சீக்கிரம் இருட்டும் நான் நினைக்கவே இல்லை. அதுவும் இந்த அளவுக்கு இருட்டா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு என்னமோ அந்த துரத்திட்டு வந்த சிறுத்தையோட நாத்தம் பிடிச்ச வாயில இருக்கிற பல்லு மாதிரி தான்டா தெரியுது.